கை தூக்கும் இந்தியாவிலிருந்து சிலம்பத்தை நான் தான் வெளிநாட்டு கொண்டு போனேன்.
புரியுதா? ஆனா பேக்ரவுண்ட் சொல்லுங்க, ஒரே ஒரு மணி நேரம் ஒரே ஆளு ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. நீ ரெண்டு நிமிஷம் கலந்து சுத்தினா நாக்கு இறைக்கும். நான் ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் வேறு சொட்ட சொட்ட எந்த ஒரே ஒரு நிமிஷம் கூட அவன் யோசிக்காம பார்க்கற அவனை இன்ட்ரெஸ்ட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பான் ஒரு மணி நேரம் ஸ்டேஜில் தண்ணியா. ஆனா இங்க வந்து பார்த்தா மூணு நிமிஷம் யாராலையும் பண்ண முடியல. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்க பயிற்சி பண்ணாம சிலம்பத்தை கத்துனாங்க. நம்ம மரபு பயிற்சி பண்ணாம சிலம்பத்தை கத்துன்னு இருக்காங்க. அப்ப இது மட்டும் நம்ம மரபு பயிற்சியை தான் நம்ம உருவாக்கணும். சிலம்பத்தை வந்து போர்க்கலையை உருவாக்குனா போர்க்கலைக்கு அவமானம். அப்ப உடம்பை வந்து முதல்ல பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பியும் ஜீரோ டவுன் பண்ணுறோம். கலையெல்லாம் வந்து திரும்பி உங்களை இங்கே ஸ்ட்ராங் பண்ணுறோம். இங்கே ஸ்ட்ராங் பண்ணி இங்கேருந்து உங்களை தேர்ச்சி பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் அந்த கலை உங்களுக்கு பயன்படும். இல்லைன்னா அந்த கலை உங்களுக்கு பயன்படாது. புரியுதா உங்களுக்கு? அதுக்குதான் அந்த மரபு வழி கலையை இங்கே உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மரபு வழி கலையை உலகம் ஃபுல்லாக எப்படி மக்களுக்கு புரிய வைக்க முடியும்னா, பாண்டிச்சேரியில் வந்து 1000 பேர் கள்ள கடைச்சிருக்காங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. அப்போ பாண்டிச்சேரியில் இன்னும் 10 லட்சம் பேர் மக்கள் தொகை உள்ள பாண்டிச்சேரியிலே 1000 பேர் கள்ள கடைச்சிருக்கோம்னா பாண்டிச்சேரியில் அப்போ எவ்வளோ பேர் ஆரோக்கியமாக இருப்பான்? அது காரணம் என்ன? அங்கே ஒரு குருகுலம் இருக்கு, அங்கே ஒரு வாத்தியார் இருக்காரு, அந்த வாத்தியார் அவங்களுக்கு வந்து கற்று ட்ரெயினிங் கொடுக்குறாரு. புரியுதா அவங்க? அப்போ அவர்கிட்ட போய் பயிற்சி பண்ணால் நம்ம நோய் நொடி இல்லாமல் காலங்களுக்கும் வாழலாம். 1 மாதம் பயிற்சி பண்ணாலே நம்ம உடம்பு நோய்க்கு டாக்டர் பக்கமே போக தேவையில்ல, ஹாஸ்பிட்டல் பக்கம் போக தேவையில்ல. நோய் நொடி இல்லாமல் உங்களால் ஆரோக்கியமாக வாழறதுக்கு ஒரு வழி இங்கே கெடுத்து கொடுக்குறாங்க. 1 மாதம் பயிற்சி பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 10,000 பேர் இல்லை 50,000 பேர் இடம் எக்ஸாம்பிள் நிறைய வார்த்தைகள் இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாம் இங்கே வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து அன்றைக்கி வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க, உங்களுக்கு பயிற்சி பண்ணுவாங்க அவங்க கூட. இந்த பயிற்சியை வந்து சாதாரணமாக உங்களுக்கு நினைக்கிற மாதிரியே கையை தூக்குறது ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கற்பனை கண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி இல்லை. ஏன் ஈஸி இல்லைன்னா உங்கள் ஆசான கேள்வி. புரியுதா? நீங்க நினைச்சுக்கிற மாதிரி ஈஸியா இருக்கும் அப்படின்னு. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், ஒண்ணு ஏமாத்தலாம், கையில ஏமாத்திட்டு சர்டிபிகேட் வாங்கி போயிடலாம். அதனால எந்த ப்ரோஜனும் இல்லை. புரியுதா? என்ன ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்தலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிற கடவுளை நீ ஏமாத்த முடியாது. உனக்குள்ள ஒரு கடவுள் இருக்கும், அவனை நீ ஏமாத்த முடியாது. நீ கடவுளை என்ன ஏமாத்திடலாம், பொது ரீதியான இருக்கல பொதுமுறையான கடவுளை ஏமாத்திடலாம். ஆனா உனக்குள்ள ஒரு கடவுள் இருக்காரு, அவரை நீ ஏமாற்றவே முடியாது. அவர் ஏமாத்தலைன்னா அவர் உன்னை ஏமாற்றிட்டு போயிடுவார். யாரை ஏமாற்றிட்டு போயிடுவார்? உங்களை ஏமாற்றிட்டு ஓடிடுவார். அதனால் உங்களை ஏமாத்தாமல் நீங்கள் செய்யணும்னா 108 தடவை உங்கள் ஆசானோட பயிற்சியை நீங்கள் தொல்லை பண்ணி 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அது 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி அதை கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா குருகுலம் ஸ்டூடெண்ட்டு டிஷர்ட் போட்டு நிற்கிறதுக்கு உங்களுக்கு உள்ள கண்டிப்பான உள்ள தகுதியான பசங்களாக இருக்கீங்க. இல்லைன்னா அந்த டிஷர்ட் போட்டு நிற்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு மாணவராக இருக்கீங்க. புரியுதா? ஏன்னா உங்களை பார்த்து தான் கை தொட்டுவாங்க, உங்களை பார்த்து தான் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க தான் குருகுலத்தில் டெய்லி வந்து கால வைக்கிறீங்க. புரியுதா? வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லை மெய்ப்பாடமும் கரலாக்கட்டையும் சேர்த்து பண்ணுறதுனால மெய்ப்பாடம் வந்து கரலாக்கட்டையில் இன்ஜுரி ஆனாலும் மெய்ப்பாடம் வந்து உன்னை வந்து க்யூர் பண்ணிடும். நோய் நோடி இல்லாமல் வச்சுக்கிறது மெய்ப்பாடம். அதுக்கப்புறம் ஏன்னா முதல்ல வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் வந்து கையில் ஏதாவது எடுக்க முடியும். கையில் எடுக்கிறதுக்குன்னா உனக்கு ஒரு பொருளை கையில் தூக்கிறதுக்கு என்ன வேணும்? பலம் வேணும். அந்த பலத்தை எங்கேருந்து கொடுக்க முடியும்னா ஜீரோ லெவல்லேருந்து பலம் வேணும். என்ன வேணும்? ஜீரோ லெவல்லேருந்து பலம் வேணும். ரெண்டு கை அப்படி மூடத்துக்கு ஒரு பலம் வேணும், இருக்கிறதுக்கு ஒரு பலம் வேணும், ஒரு தூக்கிறதுக்கு ஒரு பலம் வேணும், அதை லிஃப்ட் பண்ணி அது சுத்தத்துக்கு ஒரு பலம் வேணும். அந்த எல்லா பலத்தையும் எங்கே கொடுக்கணும்னா மெய்ப்பாடம் கொடுக்கும். அதுக்கப்புறம் கண்டிஷனிங் சொல்லுவாங்க, உடம்பை வந்து உள்ளுறுப்பை வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மசில்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கண்டிஷனிங் சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனிங் எது கொடுக்குன்னா கரலாக்கட்டை கொடுக்கும். புரியுதா? இப்ப இந்த கள்ளக்கட்டை செய்யறதுக்கெல்லாம் ரெடியா இருப்பீங்களா? முடிச்சியாப்பா? யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? உனக்கு சந்தேகம் இல்ல?